மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். மணவாள நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் வைத்த கோரிக்கையை ஏற்று முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா நேரே சென்று அந்த பகுதிகளை ஆய்வு செய்து அங்குள்ள குறைகளை விரைவில் நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். திருவள்ளூரை அடுத்த மணவாள நகரில் குடியிருப்போர் நலசங்கம் இயங்கி வருகின்றது. இந்த நலசங்கத்தினர் அப்பகுதியில் சாலைகளை சீரமைத்தல், குடிநீர் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தல், தெருவிளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது தங்களது பகுதியில் சுகாதார சீர்கேடு இருக்கும், கழிவுநீர் பிரச்சினை மற்றும் மண் சாலைகள் இருக்கும் பகுதிகளை தார் சாலையாக மாற்றுதல், குடிநீர் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மணவாள நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் வைத்த கோரிக்கையை ஏற்று முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அதிமுக மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா கபிலர் நகர், ஜல்லிமேடு, மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்க மனுவாக பெற்று அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் சுதாகர், எம்ஜிஆர் மன்ற இளநீர் அணி இணை செயலாளர் ஞானகுமார் மற்றும் குடியிருப்போர் நலசங்க தலைவர் சுரேஷ், செயலாளர் கலையரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது மூலமா கொஞ்சம் குடிநீரை வந்து உடனடியா எல்லா தெருவுக்கும் வந்து இன்றைக்கு நம்முடைய இந்த தமிழர் நகர் மற்றும் இந்த அண்ணநகர் போயிருந்த மக்கள் இந்த சாலையில் பாத்தீங்கன்னா சொல்ல மாதிரி மோசமா தான் இருக்கு. அதை வந்து எப்படி சரி செய்ய முடியும் என்பதை ஆய்வு செய்து நம்முடைய ஒன்றிய நிர்வாகத்தின் மூலமாக, கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மூலமாக, அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி அந்த பணிகள்லாம் கூடியவர்கள மேற்கொள்கின்ற செயலை செய்வேன் என்ற நேரத்தில் உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி செய்ய முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்கணும். குறிப்பாக சொல்றோம்னா அன்றைக்கு வந்து சொல்லும்போது தண்ணி வரலாற்று உடனடியாக இந்த டேங்க் வந்து உடனடியாக கனெக்ஷன் கொடுக்கணும் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து இபி லைன் போட்டிருந்தாங்க, ஆனால் வந்து இபி கனெக்ட் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. இபிக்கு டெபாசிட் கட்டணும், அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் கட்டணும்னு பிடிவர் சொன்னார். கூடிய விரைவில் அதுக்கு ஆவணம் செய்து பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு நிதி இல்லாத சூழலில் அந்த நிதியை பெற்று தந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லி கூடிய விரைவில் அந்த டெபாசிட் செய்ய அந்த ஓவர் டேங்குக்கு அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி கூடிய விரைவில்